எங்கே இருக்கிறார் நித்யானந்தா? இந்த கேள்வி தான் ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போது தலைவர் கொடுத்துருக்கக்கூடிய பதில் ரொம்ப அட்டகாசமான பதில். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்களா இல்லை தெரியாதவங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் துபாய் டவர் வரைக்கும் அவரை பற்றிய பேச்சுக்களும் குரு பூர்ணிமா அன்னைக்கு அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் நாட்டில் ஹெட்லைனாக மாறப்போகுது அப்படிங்கிறது தொடர்பான விடயங்களும் ஏற்கனவே பல நாட்களாக பேசு பொருளாக மாறி இருந்தது. ஸோ குரு பூர்ணிமாவும் முடிஞ்சிருச்சு, தலைவனும் லைவில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப காலமாக இந்த ஃபேஸ்புக் லைவை பயன்படுத்தி தான் இந்த நித்யானந்தா தொடர்ந்து வீடியோக்களை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் நம்ம போலீஸாலையும் காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிகழ்வுங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் எங்கே இருக்காருங்கிறது தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம ரொம்ப வீக்காக இருக்குமா டெக்னிக்கலா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வீக்காக டெக்னிக்கலில் அப்படி இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. அரசியல்வாதிகள் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கல அப்படிங்கிறது தான். இந்த கேஸை பெண்டிங்கில் போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்படி தான் இருக்குது நித்யானந்தவனுடைய கேஸும். சரி, நித்யானந்தா இப்போ எங்கே இருக்கார் அப்படிங்கிற கேள்வி எனக்கு தெரிஞ்ச அளவில் இக்வடா அப்படிங்கிற அந்த தென்னமெரிக்க நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. அவர் ஏற்கனவே ஐடியாலாம் கொடுத்துருந்தார், பனியும் கடலும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த கைலாசா அப்படிங்கிற அந்த நேமும் சரி, அதை பற்றிய ரிவீல் எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியும். இந்த இமயமலையினுடைய அந்த மலைச்சாரல்களுக்கு இடையில் இந்த பனியும் கடலும் சேர்ந்து இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இருக்குது. நன்னீர் ஏரி, மனசரோவர் ஏரி உள்ளிட்ட ஏரிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடம்தான் எனக்கு அந்த இடத்துல போய் உட்காரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணப்பாடு. அந்த வகையில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஈக்வடார் அப்படிங்கிறது தான் அவரை பற்றிய இடமாக அறியப்படுது. அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஷிப்பில் நடுக்கடலில் அவர் தன்னுடைய பக்தைகளோடு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரே இடத்துல இருக்கிறது கிடையாது. ஸோ நித்யானந்தாவினுடைய அந்த லைவ் ஸ்ட்ரீம்லாம் கட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஏன்னா பக்காவாக லைவ் ஸ்ட்ரீமாக அவங்களால கொடுக்க முடியும், அந்தளவுக்கு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் தான். அப்படி இருந்தாலும் வந்து அவர் குரு பூர்ணிமா அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து அப்பப்போ வந்து ப்ராப்ளம் ஆச்சு. அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்க முடியும். இப்போ நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கப்பல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஒரே லேண்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்கன்னா இந்த அளவுக்கு தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை அவ்வளோ பெரிய டீம் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஏன்னா அவ்வளோ பெரிய பர்சன்ஸ் வந்து அவருக்கு கீழே அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ அதுதான் இஷ்யூ. இப்போது கண்டிஷன் சப்ளை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. நித்யானந்தா டைரக்டாக அங்கே வர்றதுக்கான விசாலாம் கொடுக்குறேன், பாஸ்போர்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. முதல்ல வந்து நீங்கள் சன்னியாசியாக போகிறதுனா உங்கள் குடும்பம்லாம் விட்டுட்டு, தாய் தந்தையரை விட்டுவிட்டு ஒரு மகனோ மகளோ நீங்கள் சன்னியாசியாக போகலாம். குடும்பமாக நீங்கள் போகணும் அப்படின்னாலும் போகலாம். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் அங்கே அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பொண்ணாக போய் அங்கே ஒரு பையனை தேடணும் அப்படின்னாலும் அதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே நேரத்தில் பையனாக நீங்கள் போகிறீங்கன்னா பொண்ணும் வந்து அங்கே அவைலபிள் இருக்குது, நீங்கள் அங்கே போய் திருமணம் முடிச்சுக்கலாம், அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துக்கலாம். நம்ம புதுச்சேரி பக்கத்தில் ஆரோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அங்கே நீங்கள் பஸ்லாம் பெரிய அளவில் பார்க்க முடியாது, சாலைகள் அங்கே போட்டால் கூட எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இயற்கையோடு இயற்கையாக மக்கள் வாழ்வாங்க, பழங்கள் அதிகமாக சாப்பிடுவாங்க, மரத்தில் விளையக்கூடிய பொருட்கள்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க, கிழங்கு வகைகள் சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கற்கால வாழ்க்கை தான் வாழ்வாங்க. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆரோவில் என்ன அப்படின்னா மணி முக்கியமான விஷயம். நீங்கள் காசு வச்சுருக்கணும், அதை வச்சு செலவு பண்ணிப்படலாம், இல்லை அந்த ட்ரஸ்ட் மூலிமா அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே மாதிரி இங்கே நித்யானந்தாவினுடைய அவர் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா மணி வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது, எல்லாமே இலவசம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தான். இதனாலேயே நிறையா மக்கள் வந்து நித்யானந்தாவை தேடி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படுறது இல்லை. இதனால் நித்யானந்தா ஒரு செம்மையான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கார். அது என்ன அப்படின்னா நீங்கள் நேரடியாக திருவண்ணாமலைக்கு கூட நம்முடைய கைலாசாவினுடைய சென்டர் இருக்குது, அதுவும் கைலாசா தான் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. பெங்களூரில் ஆசிரமம் இருக்கே, அப்போ அது கைலாசாவான்னு கேட்டால் ஆமாம் அதுவும் கைலாசா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஈக்வடாரு அதுவும் கைலாசா தான், ஆஸ்திரேலியா அதுவும் கைலாசா தான்.
அப்போது அமெரிக்காவில் வந்து இருக்கே அதுவும் கைலாசாதானா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அதுவும் கைலாசாதான், நான் எங்கும் இடத்திலும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு முடிகிறார். அப்போது நித்யானந்தா எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால், நித்யானந்தா எந்தெந்த இடத்துலலாம் கைலாசாவுக்கான சென்டர் இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அந்த நித்யானந்தாவினுடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது, அந்த குரு பூர்ணிமா அன்றைக்கி பேசின வீடியோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியும். அங்கே எஜுகேஷனும் சொல்லிக் கொடுக்கப்படுது. நீங்கள் எல்லா மொழி கற்றவர்களும் அங்கே பார்க்க முடியும். நீங்களும் எல்லா மொழியையும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தப்பு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு அங்கே காவல்துறை அதிகாரிகள் கிடையாது, நீதிமன்றங்கள் கிடையாது. யாகம் வளர்ப்பாங்களாம், யாகம் வளர்த்து அந்த இடத்துல வந்து நீங்கள் தவறு செஞ்சீங்க அப்படின்னா டைரெக்டாக கடவுள்கிட்டையே நீங்கள் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் பாருங்க. நீங்கள் அந்த இடத்துல என்ன தவறு செய்தீங்களாலும் சரி, உங்களுக்கு மந்திரங்கள் கற்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு தண்டனைகள் எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா, யாகம் வளர்த்து அதன் மூலியமாக நிவர்த்தி செஞ்சுருவாங்க, ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே கோர்ட்டோ கேஸோ போலீஸ்காரங்களோ அப்படி யாருமே கிடையாது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ருத்ராக்கத்தை மட்டும் தலையில் வழியாக கழுத்தில் மாட்டிக்கிட்டு திருநீர் குங்குமம்லாம் பூசிக்கிட்டு தலையில் ஒரு மகுடத்தை வைத்துக்கொண்டு, அதுவும் ஒரு மகுடம் ரெண்டு தங்க மகுடம் தான் எல்லாருக்கும் அப்படியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. பெண்கள் வந்து நகைகளை போட்டிக்கொண்டு மிகவும் ஆடைகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஆடைகள், ரொம்ப விலை உயர்ந்த ஆடைகள் தான் உடுத்திக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலேயே வந்து கைலாசாமியினுடைய உறுப்பினர்கள் நேரடியாக போய் உட்கார்ந்த நிகழ்வுகள்லாம் அரங்கிருச்சு. இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆனாங்க. அமெரிக்காவில் நேரடியாக போய் உட்காந்துருந்தாங்க சீட்டிங்கில். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய வைரல் ஆச்சு. அப்போது நித்யானந்தாவுக்கு பின்னால் இருந்து அவரை இயக்குபவர்கள் யார், ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து நித்யானந்தா கிட்ட இருக்குங்கிறது மட்டும் உண்மைங்க. உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, இடையில வந்து அவர் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 48 நாளைக்கு வந்து யாருக்கிட்டையும் எந்த கம்யூனிகேஷனுமே இல்லாமல் இருந்தார். அப்போது ரஞ்சிதா வந்து அவங்கள டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. டோட்டலாக அந்த நித்யானந்தாவினுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் ரஞ்சிதா டேக் ஓவர் பண்ணாங்க அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு 48 நாட்கள் வந்து முடிச்சுட்டு, நான் செத்துட்டேன்னு நினச்சிட்டியாடா, நான் மறுபடியும் வந்துட்டேன் பாருன்னு மறுபடியும் நித்யானந்தா வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பித்தார். இந்த டயத்தில் தான் நித்யானந்தாவினுடைய சீடராக இருக்கக்கூடிய ரஞ்சிதா அவர்கள் அந்த போஸ்டில் வந்து போடுறாங்க. பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு நித்யானந்தா வந்து ரஞ்சிதாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ கைலாசாங்கிறது ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு ஒரு பிரதம மந்திரி தேவை. அப்போது அந்த பிரதம மந்திரியாக யார் இருக்காங்கன்னா ரஞ்சிதா இருக்காங்க. ஸோ ரஞ்சிதா யாருன்னு உங்களுக்கே தெரியும், தமிழ் சினிமாவில் ஜெய்ஹிந்த் உள்ளிட்ட படங்களில் நடித்த ரஞ்சிதா. அப்படிப்பட்டவங்க சன் டிவிக்கு கிடைச்ச ஒரு கேசட் மூலியமாக ரொம்ப நார் நாராக கிழித்து தொங்க விடப்பட்டால், அவருடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு இராணுவ வீரன்லாம் சொல்கிறாங்க. பாவம் அவருக்கெல்லாம் எவ்வளோ பெரிய இழுக்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இப்படி நித்யானந்தாவை தேடி திருவண்ணாமலை பெங்களூருக்கு எல்லாம் போன பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நித்யானந்தா இருக்கக்கூடிய இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் குமுதத்தையும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விகடனையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் வந்து நித்யானந்தாவை ஃபோக்கஸ் பண்ணி எழுதுவாங்க, இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்கி வாசுதேவை ஃபோக்கஸ் பண்ணி எழுதுவாங்க. சக்கி வாசுதேவ் யாருன்னே தெரியும். அவருடைய கோயம்புத்தூரில் இன்னமும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அவரை வந்து ஒரு கஞ்சா குடிக்கி அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட் வந்து இன்னமும் இருக்குது. அதை பற்றிய கேஸ் வந்து இருக்குது இன்னமும். ஆனால் இதே கோயம்புத்தூரில் இவ்வளோ பெரிய ஆசிரமம் கட்டி அதில் வந்து ஈஷா யோகா சென்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யோகா சென்டர், ஒரு கஞ்சா குடிக்கிக்கு வெளி மாநிலத்திலேருந்து வந்த ஒருத்தருக்கு நாம் புகலிடம் கொடுத்து அதே காவல்துறை அதிகாரிகள் அந்த ஈஷா யோகா மையத்துக்கு பாதுகாப்பெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமியார்களை சுற்றி நம்முடைய மக்கள் கொண்டிருக்கக்கூடிய மோகம், பத்திரிகைகள் தங்களுடைய பத்திரிகைகளை பிரபலப்படுத்திக்கணுங்கிறதுக்காக ஒரு தனிப்பட்ட நபரை பற்றிய இல்லாததும் பொல்லாததுமான விடயங்களை அப்படியே மேல் நோக்கி கொண்டு வர்றது, அவங்கள பற்றிய விஷயங்களை அவங்களுக்கே தெரியாட்டி கூட அதை பற்றிய விவரங்கள், அவர் பாம்பு படுக்கையில் தான் படுத்திருப்பாராம், அப்போ ரிவீல் பண்ணி பார்க்கும்போது அவர் பாம்பு சட்டையில் வந்து படுத்திருப்பாராம். ஒரு காலகட்டத்தில் பாம்பு சட்டையில் படுக்கிறது தப்பு, புலி தோளில் படுக்கிறது தப்பு அப்படின்னு சொன்ன உடனே அப்போது அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுமா? இப்படியெல்லாம் வந்து பத்திரிகைகள் இல்லாத ஒன்று இருப்பதாகவும்,
இருப்பதை வந்து அதற்கு பிறகு வந்து அது தவறு அப்படிங்கிற மாதிரியும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேலை கொடுக்கக்கூடிய வேலையை பூரா வந்து இந்த பத்திரிகைகள் செஞ்சிச்சு. அப்படி வெளியில் வந்த கேஸ் தான் இந்த அவரிடத்துல வந்து பெரிய மாயமந்திரங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பரப்பி விட்டாங்க. அவர்கிட்ட போனால் ஹீலிங் வந்து யார் பண்ணாலும் சரியாகாது, அவர் பண்ணால் சரியாகும் நித்யானந்தாவை தூக்கி விட்டாங்க. இப்படி வந்து ஒரு தனிப்பட்ட மனிதரை பற்றிய பேச்சுக்களை பெரிய அளவில் பேசி அதன் மூலியமாக பத்திரிகைகள் விற்ற காலங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. நக்கீரனை பொறுத்தளவில் உண்மையிலேயே வந்து வீரப்பனை போய் தேடி போனாங்க, அதனால் வந்து அவங்க வெளியில் வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு பத்திரிகைகளுமே வெளியில் வருவதற்குன்னு சொல்லிட்டு தனி மனிதர்களை சாமியார்களாக அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளும், சொசைட்டியில் திருடனை வந்து பெரியாளாகவும், சொசைட்டியில் ஒரு ரவுடியை வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதியாகவும் காமிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த பத்திரிகைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அந்த வகையில் இன்ன வரைக்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு கூட நித்யானந்தா எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு ரிவீல் பண்ணதாக எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலையும் நடக்கலை. அதுக்கான வாய்ப்புகளையும் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஏற்படுத்தி கொடுக்கலை. இது ஒரு புறம். சரி, நித்யானந்தாவை தேடி நம்ம ஏன் போகணும் அப்படிங்கிற கேள்வி. நாட்டில் இவ்வளவு கோயில்கள் இருக்குது, இவ்வளவு சாமிகள் இருக்குது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நித்யானந்தா தான் கடவுளா அப்படிங்கிற கேள்வி. நீங்கள் ஒரு மனுஷனுக்கு தேவை உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆறுதலான வார்த்தைகள். அந்த ஆறுதலான வார்த்தைகள் வந்து நித்யானந்தாட்ட கிடைக்கிறதுனால அவரை தேடி போகக்கூடிய மக்களும் அவர் மீது பக்தைகளாக இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. ஸோ யாருக்குமே திட்டினா பிடிக்காது, பெற்றவங்க திட்டினா கூட குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அப்போது தன்னை திட்டாத, தனக்கு அறிவுரை மட்டுமே நல்ல விதமாக வழங்கக்கூடிய, ஆசி வழங்கக்கூடிய ஒரு நபரை தேடி இந்த கூட்டம் பெரிய அளவில் ஒரு நபரை தேடுது. அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் நித்யானந்தா இருக்கார். ஸோ நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் பேசுகிறதுனால அவரை சுற்றி கூட்டங்கள் கூடுது. அதை பெண்களாக இருந்தால் அவங்கள தவறாக அவர் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் பேசுபவர்களாக மாறியிருக்கு. நீங்கள் நித்யானந்தாவினுடைய சீடராகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நித்யானந்தாவை பற்றிய உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் என்னென்ன? இது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.